பூமி சுதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆனால் ப்ரோமோ வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராணி வந்து தேடி வந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ணை முடிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ராணியை, டாக்டர் இப்போ பரவாயில்ல இல்லை இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. சித்தார்த், நீ ராணி மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்தான்ப்பா ராணியை வந்து மீட்டெடுத்துச்சு. வேம்பு சார், நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்கள் பொண்டாட்டி மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கீங்க. நம்ம பூமி வந்து டாக்டர் உருவத்தில் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதே மாதிரி சித்தார்த் வந்து இன்றைக்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடலாமான்னு கேட்குறாங்க. ஓஎஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களை வீட்டில் வச்சு பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க, அதை விட வேறு யாரோடையும் பிரச்சனை வந்துடப்போகுது, அதை முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க, நான் இப்போயே வந்து யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதெல்லாம் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து வீட்டுக்கு வரலான் இருக்காங்க. இங்கே பூமி வந்து வெளியில் போயிட்டா, அங்கே ராணிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரியலையே. நம்ம தமிழாக்கு குழப்ப நிலையில் இருக்காங்க, மனோவுக்கு ரகுரனுக்கு ஃபோன் அடித்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போன்னு பார்த்து தமிழாக்கு ஃபோன் அடித்து என்ன சொல்கிறது, நல்ல விஷயமாக தான் ஃபோன் அடித்து சொல்லலாம், இந்த விஷயத்தை கேட்டு அவள் என்ன செய்ய போகிறா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம ரகுவரம் கார் வந்துடுது வீட்டுக்குள்ளே, அப்போன்னு பார்த்து ராணி வந்து மாசா வந்து இறங்குறாங்க. ராணி வந்துட்டாளா, அச்சுச்சோ இப்போ வரமாட்டான்னு நினச்சிதானே இவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டிருந்தோம், கடைசியில் தவிடுபடி ஆகிடுச்சு, சில்பா போனது தான் மிச்சமாயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது தமிழாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ராணி ரெஸ்டடு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யாரும் வந்து ராணிக்கிட்ட வந்து இது வேணாம் அது வேணும்னு கேட்கக்கூடாது, ராணி வந்து பரிபூர்ணமாக வந்து நல்லா வந்து ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சித்தார்த்து, ராணிக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் சரியா, ராணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டு நீயே வந்து செய்ப்பா. நீ முதல்ல வந்து ராணியை வந்து பெட்ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்து. அப்போன்னு பார்த்து தமிழாக்கிட்டேயும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சித்தப்பா நீங்கள் கூட சொல்ல முட்டீங்க, நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க, ஓ இப்படி தான் நடந்துச்சா, இங்கே சில்பான்னு ஒருத்தர் இருந்தாலே என்னாச்சுன்னொன்னே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தாமனா ஜெயிக்கிற கட்டத்துக்கு போயிட்டு தோத்துக்கிட்டே இருக்கோம், என்ன சொல்கிறதுன்னு தெரில, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா பௌர்ணமி வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆமாம், ஏற்கனவே பூமி குழந்தை சித்ரா வந்து டேட்டை சொல்லிட்டு போயிருக்கா 13ஆம் தேதினே, எந்த மாதம்னு சொல்லலை, ஆனால் எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது, 13ஆம் தேதி பௌர்ணமி வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா பௌர்ணமிக்கு ஏற்ற மாதிரி தான் டேட் வந்து வருது, அப்போனா இந்த டேட்டில் நீ தானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சித்தப்பா சும்மானு இருங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்குள்ளே நம்ம பூமியை வந்து இல்லாமல் ஆக்கிடணும், நம்ம புது மந்திரவாதிக்கிட்ட வந்து போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தம்மனா தாடிக்காரன் வந்து முன்னாடியோட இப்போ மனசு வந்து மாறி இருக்கா, இல்லை சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கானா, ஒன்றும் புரியலையே. ராணி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடு, ஏதாவது வேணும்னா நைட் டயத்தில் கூட இங்கேயும் அங்கேயும் போகாத, நான் பக்கத்துலேயே இருந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, நிச்சயம் சித்தார்த்தோட மனசு கண்டிப்பாக மாறும், மாறிடுச்சுன்னா இந்த வீட்டில் கூடிய சீக்கிரம் குழந்தை சத்தம் கேட்டுருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சித்தார்த்தோட அன்பு பாசம்லாம் பொம்மிக்கிட்டேருந்து ராணிக்கிட்ட வந்து மாறிடுச்சு, ஆனால் அந்த அன்பு பாசத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு தயக்கம் வருது. எதுவாக இருந்தாலும் சித்தார்த்த வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவனுக்கான வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்க தான் போகிறாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சித்தார்த்த வந்து ரொம்ப வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிறாங்க, என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் பார்த்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நீ மேலே கம்ஃபர்டபுளாக வந்து தூங்கு, நான் வேணா கீழே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, நான் வேணா கீழே தூங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து தூங்குங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து குட்டியாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இல்லை செல்ல சண்டையாக வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல இதை வந்து பொம்மி வந்து பார்க்குறாங்க, இது உண்மையிலேயே வந்து நல்லபடியாக இவங்க ரெண்டு பேர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாதிரி சித்தார்த் கூடிய சீக்கிரம் வேம்பு சார் நம்ம ராணியை வந்து ஏற்றுக்கங்க, அதுதான் உங்களுக்கான முடிவாக இருக்கும், கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏற்றுக்கு தான் போகிறீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமி